வணக்கங்க. இந்த வருடம் வந்த திரைப்படங்கள் அனைத்திலும் என்னென்ன மார்க் அப்படின்னு ஆனந்தவிடனில் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அதில் மிகப்பெரிய மார்க் வித்தியாசம், அதிக மார்க் வாங்கி மிகப்பெரிய அதிகப்படியான வெற்றியை பெற்றிருக்கு கர்ணன் படம். என்ன காரணம்னா, இது வரைக்கும் வந்த படங்களில் முதல் முதல்ல ஜனவரி 14th வந்த படம், மாஸ்டர் படம் வெளியிலாச்சு இல்லைங்களா, ஜனவரி 18 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து 43 மார்க் மட்டும்தான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க ஆனந்தவிடனில். அடுத்து வந்த அது கூடவே வந்த ஈஸ்வரன் படத்துக்கு 40 மார்க் கொடுத்து ஆனந்தவிடன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்த சுல்தான் படத்துக்கு, அதுக்கும் 40 மார்க் கொடுத்து ஆவரேஜ் ஃபிலிம் தான் அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தத்தில் மாஸ்டர், சுல்தான், ஈஸ்வரன்லாம் ஆவரேஜ் ஃபிலிம், 43 மேலே தான் அதிகபட்சம் இது வாங்கியிருக்காங்க. எல்லா ஆவரேஜ் ஃபிலிம் தான் சுல்தான் எல்லாமே, மற்றபடி பெரிய வெற்றி படங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதே பாருங்க, அவங்க இப்போது வந்து வெற்றிகரமாக ஓடினுக்கிற கர்ணன் படத்துக்கு 54 மார்க் கொடுத்து இந்த மாதிரிலாம் ஒரு படம் வரணையா, இதுதான் படம், இந்த மாதிரி தான் படம்னா இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு அட்டகாசமாக 54 மார்க் கொடுத்து இப்போவே வெற்றிகரமாக தடார்பிடலாக ஓடினுங்கிற படம் இன்னும் ஆனந்தவிடன் இந்த மாதிரி பாராட்டியிருக்கிறது. இன்னும் மக்கள் மத்தியில் இந்த படத்தை கண்டிப்பாக மறுபடியும் பார்க்க தோன்றியிருக்கு நிறைய ரசிகர்களுக்கு. இன்னமும் படத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த வருடங்களில் வந்த படங்களில் வசூல் விஷயத்திலேயும் நம்பர் 1 கர்ணன் படம் தான் வந்திருக்குன்ற ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்கு. ஏன்னா 100 கோடிக்கு மேல் வசூல் செய்து முதல் தமிழ் திரைப்படம், இந்த வருடத்தின் முதல் திரைப்படம் அப்படின்ற பேரை பெற்றிருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே இந்த மாஸ்டர் படம் 100 கோடி மேலே கலெக்ஷன் பண்ணலை, ரசிகர்கள் தான் அவங்க வந்து ட்விட்டரில் எழுதினு வராங்களே தவிர உண்மையான வசூல் வந்து நேற்று கூட ஒரு வந்து இன்னைக்கு கூட வந்து ஒரு ஆங்கில பத்திரிகையில் 70 கோடி தான் அதனுடைய மொத்த வசூல் என்று போட்டிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப கர்ணன் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்று இந்த வருடத்தில் வந்த படங்கள், தமிழ் படங்களில் மிக பெருமையை பெற்றிருக்கு. நம்ம நிச்சயமாக தனுஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தான் ஆகணும். நன்றி.